அடுத்து மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் சீதாலட்சுமி அவர்கள். நமது மூச்சை நிறுத்த சொன்னால் ஒரு நொடியில் நிறுத்திவிடலாம், ஆனால் பேச்சை மாற்ற சொன்னால் தமிழன் பிறப்பை மாற்ற வேண்டும். நடைபெற இருக்கின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி என்பது தமிழ் தேசிய இன விடுதலைக்கான படிக்கல். விக்கிரவாண்டி மக்களை சந்தித்து நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளையும் நாம் செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகளையும் சொல்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு. நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா அவர்கள் விக்கிரவாண்டியினுடைய சிக்கலை மட்டும் சட்டமன்றத்தில் எடுத்து சொல்வதற்காக அல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய மண் சார்ந்த சிக்கலை, உழைக்கின்ற மக்களினுடைய சிக்கலை பாட்டாளி மக்களின் போர்க்குரலாய் சட்டமன்றத்தில் ஓங்கி ஒழிப்பதற்காக நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக காலம் அந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. என் அன்பு சொந்தங்களே, ஒரு லட்சிய உறுதியை மேற்கொள்ளுங்கள், அதற்காக கடினமான உழைத்து முன்னேறுங்கள் என்று சொன்ன சட்ட மாமேதை அம்பேத்கர் அவர்களை கொள்கையை நேசிக்கின்ற ஒவ்வொருவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மை சின்னம், ஒளிவாங்கி சின்னம். அந்த ஒளிவாங்கி எப்படி ஒளியை வாங்கி வெளிப்படுத்துகிறது, அதுபோல மக்களின் வழியை தாங்கி நிற்கின்ற ஒரு தமிழன், தமிழ் மகன் அண்ணன் பிரபாகரனின் தம்பி அண்ணன் சீமான் அவர்கள் தான். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்புமனு தாக்கல் பரிசீலனை மிக சரியாக 9 மணி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் தங்கை அபிநயா அவர்கள் நிற்கின்றார்கள். ஒரு மனிதன் 60 வயது இருக்கும், வேகமாக வருகின்றார். வந்தவுடன் நான் வேறொரு கட்சியில் பயணிக்கின்றேன், 40 ஆண்டுகளாக கட்சியில் இருக்கேன், 20 ஆண்டுகளாக அந்த கட்சியை நம்பி ஓட்டு போட்டு ஏமாந்து போய், 20 ஆண்டுகளாக நோட்டாக்கு போட்டு நகமும் தேய்ந்து போய் நிற்கிறேன். ஆனால் உங்களை ஏன் சந்திக்க வந்தேன்னா, எங்களோட ஊரில் இளைஞன் ஒருவன், அவன் நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பாளராகவும் இல்லை உறுப்பினராகவும் இல்லை, ஆனால் நன்கு தெரியும். அந்த இளைஞன் கையில் இருக்கக்கூடிய அலைபேசியில் அண்ணன் சீமான் அவர்களையும் மருத்துவர் அபிநயா புகைப்படத்தையும் ஒளிவாங்கி மைச்சினத்தையும் வைத்துக் கொண்டு அவரை தேடி வந்து ஓட்டு போடுங்க, இந்த மைச்சினத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, இது காலத்தின் கட்டாயம், யாருமே தடுக்க முடியாது. தடுக்க நினைப்பவர்கள் இந்த மண்ணில் உயிரோடும் இல்லை. எங்கள் அப்பன் எல்லை காத்த மாவீரன் வீரப்பனார், இதோ மகள் வித்யா வீரப்பன் பேசி சென்றாங்க எந்த லட்சிய உறுதிக்காக வந்தாங்கன்னு. 3 வயதில் மகளை, மூத்த மகளை மடியிலே வைத்து கொஞ்சியவர், ஆனால் அவரை துரோகத்தில் வீழ்த்துவதற்கு காரணமான பட்டியலில் முதல் கயவர் கருணாநிதி அவர்கள். நாங்கள் பழி வாங்கிய தீர்வோம், உண்மையை சொல்ற. இதற்காக அந்த காலம் சரியான நேரத்தில் தலைவன் மேதகு பிரபாகருடைய தம்பியிடம் சித்தப்பாட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்குன்னு சொன்னாங்க, இது உண்மை. இதற்காகத்தான் நான் நிற்கிறோம். இது ஒரு தேர்தல் ஏதோ போற போக்குல போட நினைக்காதீங்க. என் பாசத்துக்குரிய சொந்தங்களே, அங்க பார்வையாளராக நிற்கிறவங்க நீங்க யாருமே பார்வையாளர்கள் அல்ல. ஒவ்வொருவரும் நாம் தமிழர் கட்சியினுடைய பங்கேற்பவர்களாக மாறணும். இன்றைக்கு களத்திற்கு நீங்கள் வர முடியவில்லை என்றாலும் விலை மதிக்க முடியாத மதிப்பு மிக்க வலிமையான ஆயுதமான வாக்கினை நீங்க வந்து மை சின்னத்து தொடுங்க. தொடும் போது இந்த மண்ணில் ஒரு மாற்றம் நிகழும். நாம் தமிழரனுடைய முதல் வெற்றியை இந்த விக்கிரவாண்டி மண் எழுதியது என்ற வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் மாறுவீர்கள். கள்ளச்சாராயம் என்ன, நல்ல சாராயம் என்ன, விசச்சாராயம் என்ன, இதெல்லாம் இங்க நடப்பது யாருக்கும் தெரியாதா? எங்க தம்பிகளினுடைய வீட்டில் எண்ணெயை போட்ட அவர்கள் அந்த திமுக அரசுக்கு தெரியும். அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், கண்காணிப்பாளர் இருக்கக்கூடிய காவல் பணி செய்து கொண்டிருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் அத்தனை பேரையும் அவர்களுடைய வேலையை செய்ய விடாமல் முடக்கி இருக்கின்ற திமுக அரசை வேரோடு வீழ்த்த நீங்கள் ஒளிவாங்கி சின்னத்திற்கு வாக்கினை செலுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அடுத்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள்.